வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறோம். இந்த பதிவு வந்து ஒரு சிறு வியாபாரிகளுக்காக நான் போடுறேன். இந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட்லெலாம் வாழைப்பழம் விற்பாங்க, காய்கறி விற்பாங்க, நிறைய சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த பெட்டி கடை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பெட்டி கடை வச்சுருக்கவங்க, சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க, இந்த ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி சின்ன ஒரு கடையாக இருந்துட்டு பட் எவ்வளோ பணம் வந்தாலும் வருது போகுது, பட் நமக்கு வீட்டுக்கு வந்து சேர மாட்டுது. ஸோ எல்லாமே வெளியே எக்ஸ்பெண்டிச்சராக போயிடுது. இந்த பணத்தை எப்படி நம்மக்கிட்ட வர வைக்கிறன்னு தெரில சார். ஏதோ வருது போகுது அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் மூலயமா நல்லா அருமையாக நம்ம வந்து நீங்கள் சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு நிற்கும். அதுதான் மேல்கொண்டு பணம் வரும், செலவு இருக்காது. உங்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பில் வந்த ஊதியம் உங்களுக்கு வீடு வந்து சேரும். என்னென்னா, இது அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஆறாம் இடம் வந்து கடன், பகை, சத்ரு, ரணம், ரோகம், வியாதி சொல்லிகிட்டே போகலாம் அதில். பட் அந்த இடத்துல வந்து கடன் பகை பற்றி சொல்லும்போது, கடன் பகை, கடனால் ஏற்படக்கூடிய பகை, இதையும் வந்து சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு கடன் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு கேதுவோ இல்லை அவங்களுடைய பகை கிரகமோ அந்த மாதிரி மாறி உட்காரும்போது நிச்சயமாக வந்து கடன் பட்டு தான் ஆகணும். அவங்க கடன் பட்டாலும் அந்த கடன் சிலவங்க இருப்பாங்க பார்க்கலாம் நீங்கள், எப்படின்னா 1 கோடி ரூபா வாங்குவாங்க, 1 லட்சரூபா கடன் கட்டுவாங்க. சிலவங்க வந்து 1 லட்சரூபா கடன் வாங்குவாங்க, இது டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க, லாபம் சொல்லுங்க, அதில் 10,000 ரூபா கட்டுவாங்க. அதாவது 110 ரூபான்ற மாதிரி. பட் எவ்வளோ பண்ணாலும் நமக்கு வீட்டுக்கு எவ்வளோ வரும், அதுதான் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ அந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகள் நம்ம பணத்தை வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கணும் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணுன்னா, இந்த கல்கண்டு தெரியுங்களா, இந்த டைமண்ட் கல்கண்டு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கல்கண்டு வந்து அவங்க டப்பாவில் போட்டு நிறைய வச்சுக்கணும். அது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நைவேத்தியம். அந்த மாதிரி விஷயத்தை சொல்லலாம். கிருஷ்ணரை நீங்கள் மயக்கணும், நீங்கள் தனலாம் அவர் கூட வச்சுக்கணுன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் கிருஷ்ணருக்கு பிடிச்சதே. ஒன்று டைமண்ட் கல்கண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த அவுல் பாயாசம். இது ரெண்டு தான் கிருஷ்ணருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கண்டு நீங்கள் உங்களுடைய கடைகளில் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த கல்கண்டை வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு நீங்கள் கடையில் வந்து முன்னாடி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் வருவாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்க எடுத்து அதை வந்து எடுக்கும்போது அந்த உணர்வு பரிமாற்றங்கள் மூலயமாக தனலக்ஷ்மி வந்து உங்கள் கடையில் வந்து தங்குவாங்க. அது கூட நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம்னா, பணம் பழுத்து கடுக்காய் அப்படின்னு ஒரு கடுக்காய் இருக்குது. அந்த கடுக்காய் வந்து சொல்ல தேவையில்லை. கடுக்காய் வந்து திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு மிகப்பெரிய 100% மிக மிக முழுமையாக அதை பற்றி பேசுகிறாரு, கடுக்காய் பற்றி. இது சித்த வைத்தியத்தில் கடுக்காய் இல்லாத எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய முக்கியம். நம்ம வீடு கட்டும்போதும் அது ரொம்ப பயன்படும், குழந்தை பிறந்தாலும் இப்போ பயன்படும், நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கடுக்காய். அதில் பணம் பழுத்து கடுக்காய், அது பேரை நல்லா ஞாபகம் வச்சுங்க, பணம் பழுத்த கடுக்காய் அது பேரை. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள், ரொம்ப இடத்துல இருக்காது, ஆனால் 100% இருக்கும், அதில் சந்தேகம் கிடையாது. அதை வாயின் வந்து ப்ராப்பராக நல்லா தண்ணியில் அலசி கொஞ்சம் வெயில் இல்லாத நிழலில் வந்து நீங்கள் காய வச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதில் ஒரு ஜவ்வாது 20 ரூபா 25 ரூபா அந்த ஜவ்வாது வாங்கி அது மேலே இந்த தடவி நல்லா வாசனையாக அதை நீங்கள் வச்சு அதை வந்து நீங்கள் உங்களுடைய கல்லாப்பெட்டி சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம கேஷ் பாக்ஸ் அதில் நீங்கள் வந்து அதை போட்டு நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு டெய்லி வந்து இறைவனுக்கு எப்படி நீங்கள் பூஜை காமிக்கிறீங்களோ அதே போல் இந்த பணம் பழுத்து கடுக்காய்க்கு நீங்கள் வந்து ஊதவத்தில் பூஜை காமிச்சுனே இருக்கணும். காலையில் சாயந்தரம் காமிக்கும் போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஈர்ப்பு சக்தி வந்து அதிகம், இதுக்கு வசீகர சக்தி வந்து அதிகம் இந்த இந்த கடுக்காய்க்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி எந்திரம் என்ன செய்யும், அதே மாதிரி இது தன்கிட்ட வரக்கூடிய அந்த செல்வத்தை வந்து ஈர்த்து இது வச்சுக்கும். இது வந்து 100% நல்லா ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. நானே வச்சுருக்கேன், என்னுடைய பேக்லேயே இது எப்போவுமே இருக்கும். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நான் தான் சம்பாதிக்கணும்னு, எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நான் நல்லா இருக்கேன். அதனால் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் எங்கன்னா கடைக்கு போனேன்னா அந்த கடையில் வந்து இந்த சஜஷனை வந்து நான் சொல்லுவேன், சொல்லி இன்றைக்கி வந்து நல்லா இருக்காங்க. போனவுடனே சொல்லுவாங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது கண்ணன் சார் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது நான் ஓப்பனாக உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. பணம் பழுத்த கடுக்காய் இந்த வாங்கிக்கிங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் உலர வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு 20-25 ரூபா ஜவ்வாது அதில் வாங்கி ஃபுல்லாக வாசனையாக வச்சுட்டு கல்லாப்பட்டியில் நீங்கள் வச்சுருங்க. அவ்வளோதான், வச்சு நம்ம வழக்கம் போல் ஊதவத்தி காமிக்கிற மாதிரி அதுக்கு நீங்கள் வந்து ஊதவத்தி காமிச்சு நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் பணம், நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்கள்கிட்ட நிற்கும், 100% கேரண்டி. என் பேக்கில் எப்போவுமே இருக்கும், எல்லோரும் சொல்ல மாட்டாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம், அதில் பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து 100% மிக மிக ரொம்ப முக்கியம். பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லைன்றது தான். இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம பணம் இல்லைன்னா
ஃபினிஷ்டு. ஸோ தட் அந்த பணத்துக்காக தான் நான் என்னுடைய சேனல் எல்லாமே இந்த பணம் எப்படி நம்மக்கிட்ட வரோம் அப்படின்றத பற்றி தான் போடுவேன் எல்லாமே. நீங்களே வச்சு பாருங்கள் நண்பர்களே, இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதிகபட்சமாக போனீங்கன்னா 50 ரூபாய்க்கு மேலே இது செலவே கிடையாது. பட் இன்றைக்கி 50 ரூபாய் செலவு பண்ணி இதை நம்பிக்கையில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த ஈர்ப்பு சக்தி மூலமா வசீகர சக்தி இதுக்கு இருக்குது, பயன்படுத்திருக்கோம், அனுபவத்தில் பார்த்துருக்கோம். செஞ்சு பாருங்கள், 3 மாதத்தில் உங்களுடைய பணம் வந்து நிற்கும், உங்கள் உழைச்ச காசு வீணாகாது, நிற்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணா. இந்த பதிவு உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே வந்து ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை நீங்கள் தொடுங்க. அப்போ தான் வந்து மேல்கொண்ட போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஜோதிடத்தில் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஹிந்து ஆரஸ்கோப், அப்புறம் வாஸ்து, எண்கணிதம், அப்புறம் அகத்தியர் மரபு வழி தமிழ் மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம் எல்லாம் படிச்சுருக்கேன். படித்து இதை நிறைய ஜோதிடம் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சு இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கும். ஸோ தட் இது நானே வச்சு என்ன பண்ண போகிறோம், எல்லாருமே சம்பாதிச்சோம் நல்லாயிருக்கும்னு சொல்லி வெளிப்படையாக அவங்க ஷேர் பண்ணுறேன். இப்போ சொன்ன விஷயத்த என் பேக்கில் நான் வச்சுருப்பேன், நான் எப்போவுமே வச்சுருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து 500 ரூபா என்னோடய ஃபீஸ் நான் சொல்ல போகிறேன்னு வச்சு, உண்மையாக நடந்திருக்கு. அப்படி நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களே 1000 ரூபா கொடுப்பாங்க, இல்லை 800 ரூபா கொடுப்பாங்க, 2000 ரூபா கொடுப்பாங்க. எனக்கு என்ன காசு தானே வாங்கி வச்சு பண்ணாலும், ஸோ தட் சொல்கிறேன், டேட் நம்ம அனுபவத்தில் பார்த்ததுனால ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷேரிங் பண்ணுறேன். நம்ம நான் வந்து ஜோதிடம் ரத்னா கலாநிதி நிறைய படிச்சுட்டு அப்படின்றதுக்காக தவறு இடத்துக்கு வேண்டாம். இந்த காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு திருநூறு அடிச்சுக்கிட்டு ருத்ராஜம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. நான் வந்து சாதாரணமாக கடவுள் கொடுத்த எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வித்தை, எனக்கு ஒரு திறமை கொடுத்துருக்காரு, நான் பயன்படுத்தி நல்லா இருக்கேன். அந்த திறமையை உங்களுக்கு தரேன். நானும் ருத்ராஜெல்லாம் போடுவேன். இங்கே தான் இருக்குது பூஜை ரூம் இருக்குது, நான் பூஜை பண்ணுவேன், காலையில் பூஜை பண்ணுவேன், பூஜையில் வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா வெளியே போகும்போது நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியும், எனக்கு அந்த ஆடம்பரம்லாம் கிடையாது. இதுதான் என்னுடைய தோற்றம், நான் இதில் தான் ஜாதகம் பார்ப்பேன், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் இதில் இருக்காங்க நண்பர்களே. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். பணம் எப்படி சம்பாதிக்கிறது, சம்பாதிக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது. எப்படி சம்பாதிச்சலாம், அந்த பணத்தை எப்படி தக்க வைக்கிறதுன்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணா.